வந்து ஆள் தேடிக்கிட்டே இருக்கேன். இப்ப ஒரு மாசமா வந்து ஆள் தேடிக்கிட்டே இருக்கேன், நல்ல ஒரு ஆளா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆளுகளை வந்து வர்றாங்க வர்றாங்க, வேலை பாத்தீங்கன்னா அவ்வளவா வந்து தெளிவு இல்லாம இருக்கு. வாழ்க்கையில பெருசான முன்னேறணும் அப்படின்னா நீங்க அவங்களை கூப்பிட்டு வேலைக்கு வச்சீங்கன்னா அவங்க உங்கள் பிஸ்னஸை காப்பி அடிச்சு வேறு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, அவங்களோ ஒரு கம்பெனி பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். இது என்ன இந்த நாலு தப்பு என்ன பண்ணாமல் இருந்தோம், சரியான ஆட்களை எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இவங்களை கூட்டு போது ஸ்மூத்தாக இருக்கும். கடையில் வந்து ஆளுல வேலை விட்டு நின்னதுனால ஒரு ஆளா பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து என்னால மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ண முடியல. அங்கே எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் வந்து ஆள் தேடிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு மாசமா வந்து ஆள் தேடிக்கிட்டே இருக்கேன், நல்ல ஒரு ஆளா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆளுகளை வந்து வர்றாங்க வர்றாங்க, வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளவா வந்து தெளிவு இல்லாம இருக்கு. தெளிவில்லாம இருக்கு. ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க, தெளிவு இல்லாம இருந்துச்சு, வேலை தெளிவு இல்லாம இருந்துச்சு, இதுக்கு ஒருத்தப்பலா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் செய்யப்பட்ட அவங்க செட் ஆகல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். இன்னொரு சைடு என்னன்னா வர்றாங்க, ஒரு சில பேர் கரெக்டா செட் ஆகுறாங்க, ஆனா வந்து அவங்க வந்து டிசிப்ளின் சரியில்லாம இருக்குது. போன் பட்டா எடுக்கிறதுல லீவுக்கு சொல்றது இல்ல, ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் லீவ் பட்டாங்க, எதுவுமே ரெஸ்பான்ஸ் கட்டல. அதுக்கப்புறம் வந்து போன் பட்டு நான் வேலைக்கு வரேன், அது இல்லாம வேலைக்கு வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சில ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வேலை தெரிஞ்சிருக்கு ஆனா இந்த வேலை செய்ய மாட்டேன், அந்த வேலை செய்ய மாட்டேன், சம்பளம் வந்து எவ்வளவு ரூபா அவ்வளவு ரூபா அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்மளுக்கு அந்த மாரி செட் ஆகாது, ஏன்னா எல்லாருமே கலந்து செய்யற மாதிரி வேலை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும் செய்யணும் அப்படின்னா வந்து இல்லை செய்ய முடியாது. நம்மளுடைய கடை சூழ்நிலை வந்து அந்த மாதிரி மக்கள் வந்து இப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க. இத கரெக்டான ஆளா நம்ம எப்படி சூஸ் பண்றது, இல்லை எந்த மாரி இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சில பேர் வயசானவங்க என்ன செய்யறாங்கன்னா வராங்க, சரி எனக்கு வேலை செஞ்சா சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி வராங்க, அவங்களும் அந்த டயத்தை வந்து ஓட்டிட்டு போயிடறாங்க. நம்மளுக்கு தான் வந்து வேலை போட மாட்டேங்குது, அந்த மாரி இருக்குது. கரெக்டான ஆளுகளை வந்து சூஸ் பண்ண முடியல, அந்த வேலைக்கு வந்து எங்களால் திணறிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம எதை பார்த்து டக்குன்னு ஆளுகளை வந்து சூஸ் பண்ணி உள்ள போட முடியும், அந்த விஷயங்கள் பத்தி எனக்கு நாலேஜ் வேணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டன்மா, இது வந்து முதல்ல இது யாருக்கெல்லாம் அந்த சேலஞ்சஸ் இருக்கு, யார் யார் பிசினஸ் பண்ணும்போது அந்த சேலஞ்ச் இருக்கு. ஒன்று ரெண்டாவது, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒன்று ஒன்று வேறுபடும். சில இண்டஸ்ட்ரியில் இந்த தேடி பிடிச்சிங்கன்னா மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ சில கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரினா ஒன்றும் தெரியாது, காலையில் வந்து ஜாகரம் துட்டு தான் நான் போவேன், நீ என்ன பண்ணி போடணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த அந்த தாட்ஸு, அவங்களுக்கு அந்த சிந்தனைகள், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. அப்படியேப்பட்ட ஆளுகள் நம்ம வேலைக்கு வச்சோம்னா நம்ம நம்மளோட வேல்யூ என்னென்னு அவங்களுக்கு புரியாது, இந்த வேலையிலேருந்து அவங்க எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக அந்த திங்கிங் அவங்களுக்கு இருக்காது, வாழ்க்கையில் பெரிய முன்னேறணும் அந்த மாதிரி. ஒன்று ரெண்டாவது, வாழ்க்கையில் பெருசான முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் அவங்களை கூப்பிட்டு வேலைக்கு வச்சிங்கன்னா அவங்க உங்கள் பிஸ்னஸை காப்பி அடித்து வேறு பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சைடு அது, இந்த சைடு இது. ஸோ இந்த ரெண்டுக்கு மிடில் எப்படி கொண்டு போகிறது தான் கேள்வி. அந்த மாதிரி இவங்களை பார்த்தீங்கன்னா வித விதமான விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வேலை தெரியாது, என்னென்ன டிசிப்ளினாக இருக்கும், டிசிப்ளின் இருக்காது, இன்னொன்று வேலை செஞ்சால் நான் இதுதான் செய்வேன் அதிசயம் பண்ண அப்படி கண்டிஷன், அல்லது வயசானவங்க வராங்க, இப்படி எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த விஷயம் வந்து நடக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? இது கூட ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு, 20% டிஸ்கவுண்ட் உண்டு, அதை நீங்கள் 20% டிஸ்கவுண்ட் கொடுங்க. அதாவது பண்ணுவாங்க, ஆனால் அந்த சலுகைகள் பண்ணணும், அந்த சட்டைகள் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள் இருக்கும், அதனால் அந்த டிஸ்கவுண்ட். ரெண்டாவது, நமக்கு பெர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் சேர்ந்து நமக்கு ஒரு ஆட்கள் எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க. ரெண்டு, மூணாவது, அவங்க நம்ம எவ்வளோ சம்பளம் கொடுக்கோம், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, மூணாவது. நாலாவது வந்துட்டு, ரொம்ப நம்மளுக்கும் அவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கணும். அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்கமோ அவங்க என்ன எதிர்பார்க்கணும், ரெண்டு பேருக்கும் மேட்சிங்காக இருக்கணும். அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து பெரிய பெரிய சம்பளத்துக்கு பயங்கர வேலை போயிட்டு வந்துருப்பாங்க. இங்கே வந்து என்னடா கம்பெனி பிச்சைக்கார கம்பெனி, நல்லவே இல்லைடா அவங்க கம்பெனி, கடை என்ன ரொம்ப சின்ன கடை இருக்குது அப்படின்றோம். அவனும் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான். ரெண்டாவது வந்துட்டு, நமக்கு எப்படி வேலை வேணும்னு இருக்கோ அவன் அவனுக்கு அந்தளவு அவன் வேலை பார்க்க மாட்டான், அவன்கிட்ட அந்த தகுதி இருக்காது. ஸோ அவனும் நமக்கு செட் ஆக மாட்டான். எப்பவுமே ரெண்டு மேட்சிங் என்ன ஆகுனா, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான மேட்சிங் இருக்கலாம், அவங்க தான் நம்மகிட்ட ஃபிட் ஆவாங்க. அவங்க தான், அவங்க கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அவங்களுக்கு நம்ம கம்பெனி பெரிய கம்பெனி தெரியும், அவங்க வேலை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், நம்ம சம்பளம் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும், அது மாதிரி அவங்க செய்கிற வேலை நமக்கு ஹாப்பியாக இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு மேட்சிங்காக இருக்குன்னா அவங்க கதைகள் தான் ஓடும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு தருணமும் அந்த விஷயத்தை பார்க்கணும், இது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்னு. இல்லைனா வந்து எப்பவும் அந்த தகராறு வந்து நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, யாராவது ஒருத்தர் வந்து காலம் ஃபுல்லாக இருப்பாங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க, வருவாங்க போவாங்க போயிட்டே இருப்பாங்க. இதில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நான் எப்பவும் சொல்கிறது, எங்களோட முறையில் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து யாரை எடுத்தாலும் சரி, அவங்களோ ஒரு கம்பெனி பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், இது என்னடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட லாங் டைம் யோசிக்கிற மாதிரி. ரெண்டு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம மட்டும் நம்ம செட்டாக ஓனராக இருக்கோம், வரவங்க வேலை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அந்த சம்பளத்தில் அவங்க எப்பவும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க யாருக்கு வந்து அப்படி கூலி வேலை செஞ்சு இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு பெரிய எய்ம் இருக்காது. யாருக்கு எய்ம் இருக்கோ அவன் நம்ம கூட வேலை பார்க்க மாட்டான். சரி, அதுக்கப்புறம் என்ன, எனக்கு நெக்ஸ்ட்டு போகணும்ல,
இந்த சம்பளம் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒழுக்கமான நேர்மையான ஓரளவு, அப்புறம் வந்து வாழ்க்கையில் தான் பெருசாக சாதிக்கணும் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கலாம், அவங்கள தான் நம்ம எடுக்கணும். ஆட்களை வேலைக்கு எடுக்க முன்னாடி அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப முக்கியம். அவங்களோட எண்ணங்கள் என்ன, அவங்க எதுக்கு வராங்க, அவங்களோட கொள்கை என்ன. இப்போ எம்எம்ஜி கோச் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ணுறதும் படிக்கிறதும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கணும். படிக்கிறதும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் மக்களோட லைஃப் மாற்றங்களும் அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அவங்க சம்பளமும் இன்கமும் நம்ம கொடுக்கறது கரெக்டாகமான அது முக்கியம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் யார் வேலைக்கு எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்களோட நோக்கம் என்ன என்னங்க என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிடணும். அதை பொறுத்து அவங்கள முதல்ல எடுக்கணும். ரெண்டாவது, நம்ம மேலே தப்பு இருக்கும், நம்ம வந்து அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல், அதாவது தேவையில்லாத அளவுக்கு நிறைய பணம் கொடுத்துருவோம், தேவையான சரியான அளவுக்கு கொடுக்காமல் அழுவோம், நல்ல ரெஸ்பெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு கேவலம் நடத்துருவோம், ஒருத்தன் கேவலமாக நடப்பான் அப்படி. ஸோ நம்மக்கிட்டே அது இருக்குது, நமக்கு என்ன மாதிரி ஆட்கள் வராங்க, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், காலங்களாக வச்சுருக்கணும் அப்படின்னு. இப்போ நிறைய நம்ம ஒரு கடை சின்ன கடைக்கு நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோமே, அப்போ எவ்வளோ பெரிய ஸ்வீட் கடை, எவ்வளோ பெரிய மக்கள், எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அவங்கள எப்படி சமாளிக்கிறாங்க, எத்தனாயிரம் பேர் வேலை பார்க்காங்க, எத்தனை நூற்றுக்கணக்கான வேலை பார்க்காங்க, காலஃபுல்லாக வேலை பார்த்து தான் இருக்காங்க, கடை ஓடிட்டு தானே இருக்குது, அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். எங்கள் இடத்துல தப்பு பண்ணுறோம், நம்ம செலெக்ஷனில் தப்பு பண்ணுவோம், அவங்களுக்கு நமக்கு ஒத்தான ஆளான்னு தப்பு பண்ணுவோம், அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் பழக்கவழக்கம் என்ன அதில் தப்பு பண்ணுவோம், அவங்க அப்படியே உள்ளே வந்துட்டாங்க அவங்கள எப்படி டீல் பண்ணணும் அதில் தப்பு பண்ணுவோம், அப்புறம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பணம் இருக்கலா அந்த ஷேரிங் அதில் தப்பு பண்ணுவோம். இந்த நாலு தப்பு என்ன பண்ணாமல் இருந்தோம், சரியான ஆட்களை எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து இவங்களை கூட்டு போது ஸ்மூத்தாக இருக்கும். ரெண்டாவது, நிறைய பேக்ரவுண்டு, நிறைய சாய்ஸஸ் இருக்கணும். இப்போ எப்போ சொல்லாங்கன்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அந்த புக் முடியும், பே டாப் இன் தி மார்க்கெட் அப்படிமான, மார்க்கெட்டில் இருக்கிறத விட டாப்பாக பே பண்ணுங்கள், நம்மளை விட்டு வேலைங்க அவங்க போகக்கூடாது, அவங்களுக்கு வேறு வாய்ப்பு இருக்காது, நம்ம தான் பெஸ்ட்டாக பழகுதோம், பெஸ்ட்டாக அன்பாக பார்த்துக்கிட்றோம், பெஸ்ட்டாக சம்பளம் கொடுக்கும், பெஸ்ட்டாக அவங்களை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்றோம் அப்படின்னா நம்மளை விட்டு ஏன் போகிறாங்க. அப்படி பெஸ்ட்டாக பார்க்கறதுக்கு மனம் வேணும், பணம் வேணும். பெஸ்ட்டாக பார்க்கறதுக்கு மனம் அப்படின்னா நம்ம நிறைய இருக்கும், நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கணும், அப்போ நம்ம கூட இருப்பாங்க. அல்லது கொடுக்கறதுக்கு மனசு இருக்குது ஆனால் பணம் இல்லை அப்படின்னா நம்ம சம்பாதிக்கணும் அல்லது இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது இவங்ககிட்ட இவங்க நம்ம 700 கொடுக்கணும்னா அவங்கள வச்சு நமக்கு 7000 நமக்கு இன்கம் வரணும், அதுக்கு நம்ம என்ன வழி, அவங்கள எப்படி நம்ம செட் பண்ணலாம், அவங்கள வச்சு நம்ம எப்படி பெனிஃபிட் அடையலாம், அந்த நேரத்தில் அவங்களையும் துன்புறுத்தக்கூடாது. இந்த மாதிரி பாயிண்ட்டாக பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம வர்றவங்களுக்கு இதை விட பெஸ்ட் கம்பெனி கிடையாது, இவங்கள மாதிரி நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, இவ்வளோ இன்கம் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க, வேலை என்னையா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதாங்க, இப்படி நம்ம ஃபீல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை விட்டு ஏன் போகிறாங்க, அது நம்ம எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். உங்கள் மார்க்கெட், உங்கள் வேலை, உங்கள் கம்பெனி, உங்களோட கடை, உங்கள் மக்கள், உங்கள் சுற்றுப்புறத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க, அது சில ஊரில் சுட்டு போட்டாலும் நமக்கு மக்கள் இப்படி கிடைக்க மாட்டாங்க, எல்லாம் தருதலே அலைவானோம், பட் அதையும் தாண்டி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம், சிலவங்களால் மாற்றவே முடியாது, பட் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, நமக்கு தேவையான ஆள்கள் கிடைப்பாங்க. அது மாதிரி கிடச்சி பிரமண்டாக இருப்பாங்களே, கொஞ்ச நாள் நம்மகிட்ட இருந்தாலும் போதும், அடுத்தடுத்து வர ஆளுகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒன்றே ஒன்று தான், இன்டர்னல் கஸ்டமர் அவுட்டர்னல் கஸ்டமர் எப்படி இருக்குது, இன்டர்னல் கஸ்டமர் யார், நமக்கு டைரக்ட் கஸ்டமர் நம்ம கஸ்டமர், இன்டர்னல் கஸ்டமர் யாரா, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் நம்மளை நல்லா பிடிக்கணும், நம்ம ப்ராடக்ட் பிடிக்கணும், நம்ம பிடிக்கணும், அப்போ தான் அவங்க நம்ம கூட வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஸோ ரெண்டு கஸ்டமர் சமாளிக்கிறோம், எக்ஸ்டர்னல் கஸ்டமர், இன்டர்னல் கஸ்டமர். ரெண்டாவது, பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு பேர் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். யார், ஓனர் வந்து இன்கம் பண்ணணும், அவர் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், கஸ்டமர் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும், குவாலிட்டியும் பணமும் ப்ரைஸும் அதெல்லாம், நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க இருக்காங்களா அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், இங்கே விட்டுட்டு போக மாட்டாடா இன்னும் சூப்பராக வேலை பார்ப்பேன் அப்படி வேலை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கணும். ஒரு முறை இருக்கும்போது பண்ணலாம். ஆட்களை செலக்ட் பண்ணும்போது மெச்சூர்டு ஆளை செலக்ட் பண்ணும், நல்ல மெச்சூர்டாக பொறுப்புள்ள ஆளை செலக்ட் பண்ணும். நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க எப்படி வேலைக்கு வைக்கணும்னா, எவ்வளோ நாள்லாம் லீவ் எடுத்துக்கலாம், ஆஃபீஸ்க்கு வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ கொடுக்குறது முன்னுக்கிட்டி இருந்தாலும் எவ்வளோ பொறுப்பான ஆள், நம்ம இவ்வளோ கொடுக்கும் ஆனால் அந்த ஆள் எப்படி எடுத்துக்கிட்டதாங்க அப்படின்னு பார்த்து பண்ணணும். அப்படி ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு ஒன்போல் இருக்கும், அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் கொடுத்த வேலையும் செய்யணும். இப்படி சரியான ஆளை செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு இந்த சேலஞ்சஸ் பண்ணும், டீம் நம்மளை விட்டு போகாது, எப்பவும் கூட வச்சுருக்கலாம். ஆ, சிலதுங்க நமக்கு செட் ஆகாத வைக்காது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட போக்கு வேறு மாதிரி இருக்கும், அவங்க போவாங்க. பட் அப்படி இருந்தாலும் நம்மளோட பேக்கப்பு இருக்கிறதுல நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருந்தீங்க, அவங்கள விட்டு உங்களோட கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், உங்கள் கடையில் ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க,
எப்பவும் பேக் எடுக்காது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாமா?